அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடிய பல லட்சம் தியாகிகளை நாம் சுதந்திர தினம் முதலிய முக்கியமான நிகழ்வுகளிலே நினைத்து பார்த்து அவர்களுடைய தியாகத்தை போற்றி அவர்களையும் பாராட்டி மகிழ்கிறோம் இந்திய விடுதலைக்கு பிறகு இந்திய நாடை ஒருங்கிணைத்து இன்று வழக்கில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டங்களை எல்லாம் அங்கே வழக்கத்திற்கு கொண்டு வந்து அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்து இன்னும் சொல்லப்போனால் ஐநூறுக்கும் மேறாக சிறு சிறு ராஜ்யங்களாக பிரிந்திருந்த அரசுகளையெல்லாம் ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்த இந்திய நாட்டை உருவாக்குவதற்கு என்று பல ஆண்டுகளும் பலரும் போராடினார்கள் சுதந்திரம் அடைவதற்கான போராட்டங்கள் ஒரு என்று பார்த்தால் சுதந்திரம் அடைந்து முடிந்த பிறகு இங்கே இருந்த பல்வேறு குழப்பங்கள் நாடு துண்டாடப்பட்டிருந்த நிலை மக்கள் அடைந்திருந்த துன்பங்கள் இந்த நாடா அந்த நாடா என்பன போன்ற கேள்விகளினால் குழம்பியும் தங்களுடைய இருப்புகளை இங்கே விடுத்து பக்கத்து நாடுகளுக்கு பயணம் செய்து போனதும் சாதி ரீதியாக சமயம் ரீதியாக இங்கே நடந்த போராட்டங்கள் என்று பல்வேறு உள்நாட்டு பிரச்சனைகளையும் இந்திய நாடு கண்டிருந்த காலம் அந்த காலத்திலே இங்கே உள்துறை அமைச்சராக இருந்து பல்வேறு சிரமங்களுக்குள்ளேயும் இந்திய நாடு இன்றடைந்திருக்கக்கூடிய மேன்மைக்கு அடிக்கோலியவர்களில் முக்கியமான ஒருவராக கொண்டாடப்படுபவர்தான் வல்லபாய் வேரிபாய் பட்டேல் என்று அறியப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்தார் என்ற இவருடைய அந்த முன்னோட்டே இவருடைய சிறப்பை நமக்கு தெளிவுபடுத்தும் அந்த சொல் தலைமை பண்பிற்குரியவர்களை அழைக்கும் பொது தலைவர் என்ற அளவிலே வைத்து ஒருவரை சிறப்பித்துச் சொல்லுவதற்கு பயன்படுத்தும் சொல் அதாலேயே இவர் அறியப்படுகிறார் என்றார் இவருடைய தலைமை பண்பு எத்தகையது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் சர்தார் வல்லபாய் பட்டேல் இவர் குஜராத் மாநிலத்திலே குஜராத்தி மொழி பேசக்கூடிய பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் புஷ்டிமார்க்கம் என்று அழைக்கப்படும் வல்லபாச்சாரியர் கண்டுபிடித்த அந்த வைணவ சமய நெறியிலே தீட்சை பெற்று அந்த நெறியே தனக்கான நெறியாக ஒழுகக்கூடிய குடும்ப பின்னணி இவருடையது இவரும் இவருடைய அண்ணன் ஜவேரி ஜவேரிபாய் பட்டேல் இருவருமே அந்த பாரம்பரியத்தை பின்பற்றி வாழ்ந்தவர்களாகவே அறியப்படுகிறார்கள் இவர் சிறுவயதிலே தன்னுடைய பள்ளிப் படிப்பையெல்லாம் முடிப்பதற்கே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வயது ஆகியிருந்தது இவர் இத்தனை தூரத்திற்கு மெதுவாக படித்து தேறுபவர் என்பதனாலே இவர் பெரிய அளவிலெல்லாம் வருபவர்க்கு வாய்ப்பு இல்லை ஏதோ சுமாராக படித்து இவரளவில் குடும்பப் பணியை தொடர்ந்து செய்து வியாபாரம் செய்து பொருளீட்டக்கூடியவராக வரலாம் என்றுதான் இவருடைய ஆசிரியர்களும் உறவினர்களும் சிறுவயதிலே கணித்தார்கள் ஆனால் இருபத்தி ரெண்டு வயதிலே பள்ளிப்படிப்பை முடித்து கொண்ட பிறகு இவருக்குள்ளே ஏற்பட்ட ஒருவித உத்வேகம் இவர் அடுத்தடுத்த நிலைகளுக்கு வாழ்க்கையில் உயர சட்டக்கல்வியை தனக்கான லட்சியமாக கொள்வோம் என்று பார்த்தார் ஆயினும் அதற்காக ஏற்படக்கூடிய செலவுகளை அதிலும் அந்த காலத்திலே இங்கே சட்டம் பயின்றாலும் இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று அங்கே பாரிஸ்டராக பயின்று பணியாற்றுவதுதான் உயர்ந்த நிலையில் கொண்டாடப்பட்டது அந்த கல்வியை தான் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் அதற்கு போதுமான செல்வ வளம் பொருள் வளம் இல்லாத ஒரு காலச்சூழல் அதனால் இவர் அந்த நிலைக்கு உயருவதற்கு இங்கேயே அடிப்படை சட்ட கல்வியை முடித்து கொள்ளலாம் என்று பார்த்தார் அதற்கும் கூட தன்னிறைவோடு யாரையும் நம்பி தந்தையாரிடம் உணவி கேளாது தானே உழைத்து அந்த கல்வியையும் அடைய வேண்டும் என்று பார்த்தார் அதனால் அதற்கு முன்பாக படித்தவர்கள் உபயோகப்படுத்திய பழைய புத்தகங்களை வாங்கி படிப்பது என்பன போன்ற சிக்கன நடவடிக்கைகளிலே ஈடுபட்டார் இவருடைய மன உறுதியை பற்றி நினைவுறுத்தக்கூடிய சிறு வயது நிகழ்ச்சிகளிலே முக்கியமாக எல்லோரும் பகிர்ந்து கொள்ளும் செய்தி சிறுவயதில் இவர் உடம்பிலே ஏற்பட்டிருந்த ஒரு காயம் அது சிறு அளவில் கொப்பளமாக வளர்ந்திருந்தது அதை நீக்குவதற்கு அப்போதிருந்த பாரம்பரிய மருத்துவர்கள் கூட அஞ்சிய காலத்தில் இவர் சிறியதான ஒரு கத்தியை வைத்து தானே அதை கீறி நீக்கி கட்டுப்போட்டு கொண்டார் என்பது இன்று வரையிலும் உதாரணமாக கூறப்படுவது இத்தனை தூரத்திற்கு ஒரு மன உறுதியும் திடமும் எடுத்த செயலிலே இவருக்கு இருந்த அந்த தீர்க்கமும் சிறுவயதிலேயே அடைந்திருந்ததை எல்லோரும் பாராட்டினார்கள் இவ்வளவு மன உறுதி அவருக்கு வாழ்க்கையிலே அவர் சந்தித்த பல்வேறு சவால்களுக்கும் அதை தீர்வாக அமைத்து கொள்ள அதிலிருந்தே ஒரு தீர்வை கண்டடைய உதவியது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த இவர் இவர் பிறந்து வளர்ந்த காலங்களிலெல்லாம் இங்கே பல்வேறு போராட்டங்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி முன்னெடுக்கப்பட்டிருந்த காலம் அரசியலிலே இவர் ஆரம்ப காலத்தில் நாட்டமில்லாது சட்டத்துறையிலே தான் வல்லுநராக வேண்டும் என்பதுதான் இவருக்கான கனவாக இருந்தது ஆயினும் பல்வேறு சிக்கல்களை கடந்து இங்கிலாந்து சென்று சட்டத்துறையிலே இவர் தன்னிறைவு அடைந்து சட்ட நிபுணராகவும் உயர்ந்தார் சிறுவயதிலேயே திருவணமாகி இருந்த இவருக்கு ஒரு மகளும் மகனும் பிறந்திருந்தார்கள் இவருடைய மன உறுதிக்கு அடுத்த கட்டமாகச் சொல்லப்படும் மிக முக்கிய உதாரணம் ஒருநாள் இவர் சட்டம் பயின்றிருந்ததாலே வழக்கறிஞராக பணியாற்றி வந்த காலத்தில் அங்கே வழக்கு ஆற்றிக்கொண்டு ஒரு உரையாடலிலே ஒரு விசாரணையை குறுக்கு விசாரணையாக இவர் நீதிமன்றத்தில் செய்து கொண்டிருந்த நேரம் அப்போது இவருடைய மனைவி புற்றுநோயின் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் பல்வேறு வைத்தியங்களெல்லாம் கைவிட்டு போக அந்த அம்மையார் உயிர் நீத்தார் இந்த செய்தி இவருக்கு ஒரு சின்ன காகிதத்தில் துண்டு சீட்டிலே எழுதப்பட்டு வழக்காடு மன்றத்தில் இவர் நீதிமன்றத்திலே வழக்கு ஆடிக்கொண்டே இருந்தபோது இவரிடம் காண்பிக்கப்பட்டது அதை விறுவிறுவென்ற படித்து முடித்த இவர் மடித்து தன்னுடைய பையிலே வைத்துக்கொண்டார் அதன் பிறகும் கூட எந்த இல்லாமல் அதே உத்வேகத்தோடு அதே வேகத்தோடு வழக்காடி அந்த விசாரணையை குறுக்கு விசாரணை செய்து வழக்கிலே வென்றும் முடித்தார் இந்த வழக்கை வென்று முடித்த பிறகுதான் இறந்த தன்னுடைய மனைவியை சென்று பார்க்கக்கூடச் செய்தார் சிறு வயதிலிருந்தே பல்வேறு நிலைகளிலும் மன உறுதியோடேயே வந்ததால் மனைவியினுடைய இறப்பையும் இவர் எப்போதும் நடக்க வேண்டிய ஒரு இயற்கை நிகழ்வு என்பது போல எடுத்துக்கொண்டாலும் உள்ளூர அவருக்கு அது ஒரு பெரிய பாதிப்பாக அமைந்தது அதன் பிறகு தன்னுடைய குழந்தைகளை குடும்பத்தினுடைய உதவியோடு சேர்த்து வளர்த்து வந்தார் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள அவரை எத்தனை வற்புறுத்திய போதும் அதை மறுத்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவர் ஆற்றிய அந்த உரை இவரை காங்கிரஸ் கட்சியினரிடையே பிரபலப்படுத்தியது அதன் பிறகு இவர் பல்வேறு இடங்களுக்கும் பிரயாணம் செய்து அரசியல் சூழ்நிலையை நன்கு கற்றுத் தேர்ந்தார் இந்திய அரசாங்கம் தன்னிறைவு அடைந்த ஒரு சுதந்திர நாடாக உருவாக வேண்டும் என்பது இவருக்கும் லட்சியமாக அமைந்தது அதற்கு அண்ணல் காந்தியடிகள் தலைமையிலே ஏற்படுத்தப்பட்டிருந்த இந்திய காங்கிரஸ் சுதந்திர போராட்டத்தில் தன்னையே தான் அர்ப்பணித்தார் காந்தியடிகளோடு பல காலமும் சிறையிலே ஒன்றாக வசிப்பதற்கு ஒரு சூழல் இவருக்கு ஏற்பட்டது அதன் மூலமாக தன்னுடைய தன்மைகளை தன்னுடைய குணாதிசயங்களை எல்லாவற்றையும் மாற்றியமைத்து கொண்டு முழு நேர காந்தியவாதியாகவே உருவெடுத்தார் காங்கிரசுக்குள்ளேயே காந்தியினுடைய கொள்கைகளை எதிர்த்து பல முறையும் பல்வேறு சச்சரவுகள் வந்தபோதெல்லாம் கூட இவர் காந்தியின் பக்கத்திலேயே தான் நின்று அவருடைய கொள்கையின் பக்கத்திலேயே பயணப்பட்டார் காந்தியடிகளினுடைய உத்தரவின் பேரில் பல்வேறு போராட்டங்களில் இவரே தலைமையேற்றும் நடத்தி கொடுத்தார் உதாரணத்திற்கு குஜராத் மாநிலத்தில் இருந்த சிறு கிராமங்களிலே விவசாயிகள் பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் வரி செலுத்த முடியாமல் தத்தளித்தனர் ஆயினும் ஆங்கிலேய அரசுக்கு பயந்து கடன் பெற்றாவது வரியை கட்ட வேண்டும் என்றவர்கள் பார்த்து கொண்டிருந்த போது இப்படி ஒரு நிலையிலே வரி விதிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை அந்த வரியை நீங்கள் செலுத்த வேண்டியதும் இல்லை ஒத்துழையாமைதான் இங்கே நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தரும் என்ற முழக்கத்தோடு காந்தியடிகளினுடைய வேண்டுகோளின்படி இவர் அந்த கிராமங்களுக்கெல்லாம் பயணம் செய்து மக்களிடையே எளிமையாக அவர்கள் மொழியிலேயே பேசி அவர்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அப்படி ஏற்படுத்திய இவருடைய விழிப்புணர்வு மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று அவர்கள் வரி செலுத்த முடியாது என்று பதிலுரை சொல்லி அனுப்பினார்கள் அலுவலர்களிடத்தே இதை கேட்டு ஆத்திரமடைந்த ஆங்கிலேய அரசு அந்த கிராமங்களிலெல்லாம் திடீர் சோதனைக்கு உத்தரவிட்டார்கள் அதன்படி மக்களினுடைய விளை நெல்கள் ஆங்காங்கே மூட்டைகளாக கட்டப்பட்டிருந்தால் அவற்றையும் மக்கள் அங்கே வளர்த்து வந்த ஆடு மாடுகளையும் கவர்ந்து வருவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அவற்றை ஒழித்து வைத்து அதிலிருந்து எதிர்ப்பு காண்பித்து அவர்கள் தப்பி பிழைப்பதற்கு சர்தார் பட்டேல் அவர்கள் மிகவும் உதவியாகவே இருந்திருக்கிறார் வெள்ளையனே வெளியேறு முதலிய போராட்டங்களில் தான் நேரடியாக கலந்து கொண்டார் லண்டன் நகரிலே படித்து வந்ததாலே மேற்கத்திய உடை அணிவதும் மேற்கத்திய வழக்கங்களை கொண்டிருந்த சர்தார் பட்டேல் அவர்களுக்கு காந்தியடிகள் முன்னெடுத்த இந்திய பொருள்களை இந்திய நாட்டிலே உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களை மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும் என்ற கொள்கையிலே ஒரு பிடிப்பு வந்தது அந்த பிடிப்பு வந்தபோதே அன்றைய தினமே தன்னிடம் இருந்த மேற்கத்திய உடைகள் அத்தனையும் எரித்து சாம்பலாக்கி தான் அன்றிலிருந்து தொடங்கி காதி உடை அணிவதற்கு மனம் மாறி தன் மகளையும் மகனையும் அந்த வழியிலேயே செலுத்தினார் இப்படி பல்வேறு போராட்டங்களில் தலைமை பண்பு காண்பித்த இவர் அதற்கடுத்தடுத்து இந்திய சுதந்திரத்தை அடுத்து நடந்த பிரிவினைகள் இங்கே ஏற்பட்ட பிரிவினைகள் இந்தியாவிற்கு வலது பக்கமும் இடது பக்கமும் நாடுகள் பிரித்து இங்கே இருந்த மக்கள் சமயம் சார்ந்தும் அவரவர் நிலை சார்ந்தும் பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த நாட்டிற்கு செல்வதும் அப்படி அவர்கள் அடைந்த இடர்பாடுகளும் அப்போது நடந்த குழப்பங்களும் அங்கே நடந்த வன்முறை சம்பவங்களும் நாட்டையே உலுக்கியிருந்த காலத்தில் இவர் சோர்ந்து போகாது அந்த பகுதிகளிலெல்லாம் சென்று எத்தனை தூரத்திற்கு உதவ முடியுமோ உதவி மக்களை பலவாறும் காப்பாற்றினார். காப்பாற்றினார் இதற்கடுத்து இந்திய நாடு ஐநூற்றிற்கும் மேலான சிறு சிறு ராஜ்ஜியங்களாக சமஸ்தானங்களாக பிரிந்து போயிருக்க அவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு காலச்சூழல் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களினுடைய நேரடி தலைமையிலே இயங்கிய பல்வேறு அரசுகளில் முக்கிய பங்கு வகித்த இவர் ஒவ்வொரு அரசுக்கும் சென்று இங்கே இருந்த சிறு குறுநில மன்னர்களையெல்லாம் சென்று பார்த்து இனியும் நீங்கள் மன்னராட்சியின் பக்கம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது சரியிராது இங்கே இது மக்களாட்சியாக இந்த நூற்றாண்டிற்கான அரசாக மாறியிருக்கிறது இதிலே ஒன்றிணைந்து உங்களுக்கு தரப்படும் சலுகைகளோடு நீங்கள் உங்கள் தன்மையை குறைத்து கொள்ள வேண்டும் என்று எடுத்து பேசினார் பல ராஜ்ஜியங்கள் அதை கொண்டாலும் இங்கே இருந்த சில அரசுகள் அவர்கள் பாகிஸ்தானோடு இணைய வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டினார்கள் அதிலும் குறிப்பாக ஹைதராபாத் பகுதியை அரசாட்சி செய்து வந்த நிசாமும் குஜராத்திலே இருக்கக்கூடிய ஜுனாகத் என்ற பகுதியை ஆட்சி செய்து வந்த நிசாமும் இங்கிருந்தபடியே அவர்கள் பாகிஸ்தான் அரசோடு இணைந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டார்கள் அதிலே அமைதி பேச்சுவார்த்தையும் சில நேரத்தில் அதிகார நடவடிக்கையும் மேற்கொண்டு திரு சர்தார் பட்டேல் அவர்கள் மூலமாக இந்த பகுதிகளும் இந்திய அரசோடே சேர்ந்து கொண்டது இப்படி சுதந்திரத்திற்கு பிறகு பல்வேறு முக்கியமான முன்னெடுப்புகள் அரசமைப்பு ஏற்படுத்துவதற்கான அடித்தளம் சர்தார் பட்டேல் அவர்களாலே முன்னெடுக்கப்பட்டது இவர் கொண்டிருந்த மன உறுதி சிறுவயது முதலே பல்வேறு நிலைகளில் கண்டடைந்ததால் இவரை இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று கொண்டாடுகிறார்கள் மன உறுதியோடு இவர் சோமநாத் நகரிலே அழிந்துபட்டு போன சோமநாதேஸ்வரர் ஆலயத்தை மீண்டும் புத்துருவாக்கம் செய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் முதன்மை ஜோதிர்லிங்க தலமான அந்த கோயிலை சற்றேறக்குறைய அறநூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைத்த சிறப்பு இவரையே சேரும் இப்படி பல்வேறு அரசியல் பணிகளையும் சமூக பணிகளையும் செய்து முடித்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஒன்பதாம் ஆண்டுகளிலே உடல் நலிவுற்றார் பல காரணங்களாலே இவருடைய உடல் நலிந்து போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு புகழொடம்பு அடைந்தார் அப்போதிருந்த பல்வேறு முக்கியமான ஆட்சியாளர்களும் இந்தியாவினுடைய ஆட்சி பொறுப்பிலே தலைமை பொறுப்பிலே இருந்தவர்களும் கலந்து கொண்டும் இவருடைய நினைவுகளை போற்றியும் இவருடைய நினைவுகள் அடுத்தடுத்த தலைமுறையிற்கு தங்கியிருக்கும்படி சமீபத்தில் கூட இவருடைய முழு உருவச் சிலையை உலகிலேயே உயரமான சிலையாக வைத்தும் போற்றி பாதுகாத்து வருகிறார்கள் இந்திய நாட்டின் இரும்பு மனிதராக போற்றி பாராட்டப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய நினைவுகளை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்